ப்ரோ, நான் கஷ்டப்பண்ணி மேக் பண்ணுற வீடியோ, லோகோ, தம்ப்நெயில், பேனர் எல்லாமே ஈஸியாக மற்ற சேனல் எடுத்து போடுறாங்க ப்ரோ. நான் உங்கள் சேனலுக்கு என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருக்கு. எல்லாருமே இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஹாய் ஃபேமிலி, ஸோ வெல்கம், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற விஷயம் பார்த்து ப்ரோ, நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பண்ணுறேன் ப்ரோ, ஆனால் அதை மற்ற சேனல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு என்னோட அதிகமாக வியூஸ் எடுத்துக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்க உங்கள் வீடியோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணட்டும், உங்களால் நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணால் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா போங்க. நீங்கள் வீடியோ எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க, உங்களுக்கு வியூஸே வரல, ஆனால் அவங்க எடுத்து போகிறப்ப நல்ல வியூஸ் வருதுன்னா உங்களுக்கு தான் ஏனிங்ஸ் வரல, ஆனால் அவங்களுக்காச்சும் ஏனிங்ஸ் வருது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அதை விட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்து அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் விழுந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணி எதுக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. உங்களுக்கு ப்ரோ, நான் இல்லை ப்ரோ, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ரோ, நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆனால் அது வந்து உங்கள் விருப்பம் தான். மூணு ஸ்ட்ரைக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனல் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடும். அந்த ஒரு ரீசன் கிட்ட தான் நான் சொல்கிறேன் நண்பா. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் நான் எப்படி ப்ராப்பராக கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மொச்சிட்ட டேரெக்டாக எந்த ஒரு வார்னிங்குமே போகாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் வீடியோ எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க, எந்த வியூஸுமே போகல, நீங்களும் மணி கண்டி தான் பண்ணுறீங்க, அவங்களும் மணி கண்டி தான் பண்ணுறாங்க, அவங்க அப்படியே எடுத்து போகிறாங்க அப்படின்னா சரி, உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க நண்பா. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் நண்பா. என்னோடய வீடியோவில் இருக்கிற என்ன தம்ப்னெயில், என்ன லோகோ, என்ன பேனர், என் வாய்ஸ் என்ன வேணால் எடுத்து போடுங்க. நல்ல பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வீடியோவாக போட்டுக்கோங்க. நான் எதுவுமே உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படி எதுவுமே இன்னி வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நான் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா இது வந்து தந்துக்கிறேன். சரி, ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ யூஸ் பண்ணிட்டேன், எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், கிரியேட்டிவ் காமன்ஸ் ரெண்டு இருக்குது. இப்போ கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னா என்னோடய வீடியோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு சில நேரத்தில் அந்த வீடியோ கிரியேட்டிவ் காமன்ஸில் இருந்து நீங்கள் காப்பி ஸ்டே கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் தான் பாதிப்பு வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேங்க. இப்போ இந்த வீடியோ ஒரு நார்மலான வீடியோ, அப்போ இந்த வீடியோ நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கிரியேட்டிவ் காமன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தீங்கன்னா அப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ மோர் ஆப்ஷனில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்னா யாருமே வீடியோ யூஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம போடுற வீடியோ. ஓகேங்களா? இது ஒன்று. ஓகே ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிரியேட்டிவ் காமன்ஸ் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் மாற்றிட்டேன், ஆனால் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. பண்ணாதீங்க, இது பாதிப்பு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கிரியேட்டிவ் காமன்ஸ் இருக்கப்போ அவங்க வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்லேயே வச்சு வீடியோ அப்லோட் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மெத்தட் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நீ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ யூடியூப் ஸ்டூடியோவில் காமிக்கும், ஆனால் உங்கள் சேனலோட தம்ப்னெயில், லோகோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளிப்பு அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் அது கொடுக்க முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு சி அப்படிங்கிற ஒன்று இருக்கும் நண்பா. ஓகேங்களா? சி அப்படிங்கிற ஒன்று, சி அப்படின்னா காப்பிரைட் அப்படிங்கிறது. அதில் நீங்கள் போனீங்கன்னா மேட்சஸ் அப்படிங்கிற மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை எத்தனை கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். இதுக்கு மானிட்டேஷன் ஆன சேனல் சரி, ஆகாத சேனல் சரி, யார் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த சி ஆப்ஷனில் வந்தீங்கன்னா உங்கள் சேனலில் யூஸ் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூபே பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தந்துருவோம். நம்ம சேனலில் வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் நேமே வச்சு போட்டிருக்காங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 79, 100,000, 2,000, 3,000, 1,000 எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை யூஸ் பண்ணது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோனா இப்போ இந்த வீடியோனா 700 வியூஸ் போயிருக்கு. இந்த டேட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க, எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணாமல் உங்கள் வீடியோவை அப்படியே ஒருத்தவங்க எடுத்து போகிறாங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெர்ஃபெக்டாக எடுத்து காமிச்சிடும். நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு முக்கியமான சீனை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து காமிக்காது. அதை வந்து நீங்கள்
எல்லாம் பார்த்து அது இன்னொரு மெத்தடெல்லாம் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை பார்த்துலாம், இது எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இப்போ இந்த ஒரு சேனலுக்கு கைஸோ நான் வந்து காப்பி ரிஸ்டேக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு இது, நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஓகேங்களா. இப்போ என்ன ப்ரோ சும்மா நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த வீடியோ வந்துருச்சு. ஐயோ இப்போ இந்த வீடியோனா அந்த வீடியோக்குள்ளே போயிடும். அந்த வீடியோக்குள்ளே போனோம்னா நம்ம யூஸ் பண்ண வீடியோ அப்படியே ஒரு 145 வியூஸ் பார்க்க போயிருக்கு. வியூஸ் தான் நான் போனால் போடுங்க, என்னால் நாலு பேர் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். இப்போ இந்த வீடியோ ஓகேவா ராஜா கேமிங் அப்படி சேனல், ராஜா கேமிங் போது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஷோ காண்டி தான் ஓகேங்களா. இப்போ இந்த இதை கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த சேனலுக்குள்ளே போகும், அப்புறம் அந்த வியூஸ் வீடியோக்குள்ளவும் போகும் ஓகேவா. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்டூடியோக்குள்ளே இருந்தாலும் உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா நல்லா வந்துருங்க. அந்த சேனலு சேனல் யூஆர்எல் வீடியோ யூஆர்எல் எத்தனை செகண்ட் யூஸ் பண்ணி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோ ப்ரோ அப்படின்னு வந்து நம்ம அச்சீவில் போகிற மாதிரி. இந்த வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இங்கே நாலாவது ஆப்ஷன் அச்சீவ்னு ஒன்று இருக்கா, அதில் போய் விழுந்துடும் ஓகேவா. இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ தான் ஓகே. இப்போ இந்த இந்த வீடியோவுக்கு ஐயோ மறுபடியும் அந்த வீடியோக்குள்ளே போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா அச்சீவ் நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அச்சுக்குள்ளே போயிடும் ஓகே. அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்குற ஆப்ஷனு, நம்ம வந்து அதுக்குள்ளே மூணாவது ஆப்ஷனாக ஒன்று பார்த்துடலாம் ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன் அச்சீவ், மூணாவது ஆப்ஷன் இப்போ பார்ப்போம். மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வார்னிங் மெயில் அனுப்புகிற மாதிரி ஓகேங்களா. என்ன அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம், அது எல்லாமே யூடியூப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப் பண்ணியிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து சென்ட் பண்ணால் போதும். இது எதுக்காண்டி தான் அப்படின்னா ஒரு வார்னிங் ஓகே ப்ரோ, ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி நண்பா. எதுக்குன்னா நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலை, கொடுக்கவும் போகிறதில்ல, ஆனால் ஒரு வார்னிங் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்னிங் மெசேஜாக பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற மாதிரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம வந்து வார்னிங்கும் கொடுத்துட்டேன், வார்னிங்கும் கொடுத்துட்டு வந்து அவன் எதுவுமே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை, கொடுத்தே திரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுக்கணும். எதுக்குன்னா நீங்கள் எந்த வீடியோமே யூஸே பண்ணலாம், ஆனாலும் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஓகேவா. ஐயோ அந்த வீடியோ எங்கே சரி, ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து நான் ஜஸ்ட் இந்த ஓகே. இப்போ இந்த இந்த ஒரு இதுக்கு இப்போ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நடுவில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை அடிச்சுவோம், மூணாவது ஆப்ஷன் வந்து மெயில் பண்ணுறது, நடு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ நடு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த வீடியோ பாட இதே இல்லை, சரி நிறைய பேர் கேட்டனால தான். எதுக்குன்னா இதை பார்த்து யாராச்சும் ஒருத்தவங்க யாராச்சும் சேனல் கொடுத்தீங்கன்னா அந்த ரீசன் காண்டி தான் ஓகே. யாருமே கொடுக்காதீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டா யூஸ் பண்ணிக்கட்டும், அதுக்குன்னு சும்மா இல்லை யார் சேனலுக்கும் கொடுத்துட முடியவே முடியாது. யூடியூப் எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுக்கும். எல்லாமே உங்கள் சேனலுக்கு தான் அப்புறம் ப்ராப்ளம் வரும் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே ஃபஸ்ட்டு இடத்துல அவங்க என்ன தந்திருப்பாங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா அவங்களே தந்திருப்பாங்க இந்த இடத்துல ஓகேங்களா. அந்த வீடியோ வந்து எந்த வீடியோ யூஸ் பண்ணிங்க அந்த வீடியோ இருக்கும். அப்புறம் காப்பிரைட் ஓனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அந்த காப்பிரைட் ஓனரில் ஃபஸ்ட்டு மைசெல்ஃப் அப்படிங்கிற இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மட்டுமே வீடியோ போனீங்கன்னா மைசெல்ஃப் கொடுங்க, ஒரு கம்பெனியாக இப்போ லைக் பார்த்தீங்கன்னா பெரிய சேனல் பிளாக் சீப் பிஹைண்ட் வுட்ஸ் அவங்கெல்லாம் பெரிய கம்பெனியாட்டம் வீடியோ போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மை கம்பெனி ஆர்கனைசன்ஸ் ஆர் கிளைண்ட் அந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் காப்பிரைட் ஓனர் நேம் உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் சேனல் நேம் வந்து கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அந்த ப்ரைமரி இமெயில் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் மெயில் ஆல்ரெடி இருக்கும், உங்கள் யூடியூப் மெயில் எழுதி நீங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும், வேற எந்த மெயிலையும் கொடுக்க முடியாது. அப்புறம் செகண்டரி மெயில் ஒன்று கொடுத்துருங்க. ரிலேஷன்ஷிப் ஆர் காப்பிரைட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் அஃபெக்ட் ஆகிறீங்க, உங்க நேம் கொடுத்துருங்க. கண்ட்ரி இந்தியா கொடுத்துருங்க, ஸ்ட்ரீட்டு சிட்டி அப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்கோடு என்னது, நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா கொடுத்துருங்க, ஸ்ட்ரீட் கோடுனா உங்களுடைய ஏரியா அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க, சிட்டி வந்து நீங்க எங்கே இருக்கீங்க இப்போ சென்னைனா சென்னையில் எங்கே அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இப்போ வந்து சிட்டியில் உள்ள அந்த பின்கோடை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இதுதான் இதெல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒன்று. இதை கொடுக்குறப்ப தயவு செஞ்சு பார்த்து கொடுங்க. இப்போ நான் வந்து தெளிவாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஷெட்யூல்டு சென்டு செவன் நோட்டீஸும் ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்ட் ரிமூவல் ரிக்யூஸ்டு ரிமூவல் நான் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு காப்பிரைஷனுக்கு போகாது ஓகேங்களா. அவங்களுக்கு என்னென்னா 7 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம்ங்கிறது கொடுத்துருவோம், ஆனால் காப்பிரைஸ்டேக்கு போகாது 7 நாள் வரைக்கும் டைம். அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணலைன்னா டேரெக்டாக காப்பிரைஸ்டேக்கு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா போயிடும் ஓகேங்களா. என்னது இமீடியட்டாக போயிடும் காப்பிரைஸ்டேக்கு, நீங்கள் இதை கொடுத்து சப்மிட் பண்ணோடனே இமீடியட்டாக போயிடும்னா வார்னிங்கு எதுவுமே போகாது, மெயிலு எதுவுமே போகாது. அவங்க யூடியூப் செக் பண்ணிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா காப்பிரைஸ்டேக்கு கொடுத்துருவாங்க. எல்லாமே யூடியூப் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க, உடனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஏன்னா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த சேனலுக்கு மெயில் போயிடும்,
உங்களுக்கு 7 நாள் வரைக்கும் டைம். 7 நாளுக்குள்ள ரிமூவ் பண்ணலாம், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு தரோம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப் செக் பண்ணிட்டு டேரெக்டாக காப்பி ரிஜிஸ்ட்ரிக் தந்துடுவாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து நான் காப்பி ரிஜிஸ்ட்ரிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயில் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்து ஒரு மெயில் பண்ணுங்கள். அதுக்கும் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஷெட்யூல் டு சென்ட் 7 டே நோட்டீஸ் ஒன்று போடுங்க. அதுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா 7 நாள் காப்பி ரிஜிஸ்ட்ரி இல்லைங்கன்னா அதிலே அவங்க வந்து உஷாராகி ரிமூவ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? அப்புறம் லீகல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த லீகல் அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோ ஸ்டாண்டர்ட் கிரியேஷனில் இருக்கா, அப்புறம் ஒரிஜினலான உங்கள் வீடியோ தானா, எதுக்குன்னா இப்போ நீங்கள் சும்மா கொடுக்குறீங்கன்னா உங்கள் தான் பாதிப்பு வரும். நீங்கள் அதை மூணுத்தையும் டிக் பண்ணிட்டு சிக்னேச்சரில் உங்கள் நேம் கொடுத்து சப்மிட் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரிஜிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுமா அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் உடனே போகிறது கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அதை இல்லைனா 7 டேஸ் கொடுத்தீங்கன்னா 7 டாஸ் 7 நாளுக்கு அப்புறம் காப்பி ரிஜிஸ்ட்ரிக் விழுகும், அவங்களுக்கு மெயில் போயிடும், ஓகேங்களா? சரி, ஓகே. என்னோடய வீடியோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 சேனலுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இது வந்து 50 பேஜே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடும், ஓகே? நிறைய பேர் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, நான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நீங்கள் போகிறதுன்னா போட்டுக்கோங்க நண்பா, சரி, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்குன்னு தெளிவாகவே இந்த வீடியோலேயே புரிஞ்சிருக்கும். நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஒன்று 7 டேஸில் கொடுங்க, 7 டேஸ்லேயும் கொடுக்கலனா மெயில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே கொடுக்குறீங்கன்னா 7 டேஸ் மட்டுமே கொடுங்க, வேறு எதுலேயும் கொடுக்காதீங்க, ஓகேங்களா? உடனேலாம் கொடுத்து இது பண்ணாதீங்க, ஓகேங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ, பை. பாய், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போ உங்கள் வீடியோ இன்னொருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று உங்களை விட அதிகமாக வீஸ் போகும், இன்னொன்று உங்களை விட கம்மியாக வீஸ் போகும். அதிகமாக வீஸ் போணுச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, சரி நான் ஆச்சு சம்பாதிக்கல அவன் ஆச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கம்மியாக வியூஸ் போணுச்சுன்னா சரி ஓகே என்னமோ வந்து ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு விட்டுருங்க, ஓகேங்களாங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி பை. சுபை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.